ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் வந்து சில ஃபோன்ஸுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது என்ன ஃபோன்ஸ்ன்னு சொல்லி நான் இப்போ இதில் லிஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் அதில் முதலாவது வந்து ஐஃபோன்லேயும் வந்து மூன்று ஃபோனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப். இது என்ன என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், ஐஓஎஸ் 10 குறை இருக்கிற மாடல்ஸுக்கு வந்து இந்த ஓஎஸ் வேர்ஷன்ஸை வந்து பொறுத்து தான் இவங்க வந்து வாட்ஸ்அப்பை வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்குரிய சப்போர்ட் அதில் வந்து அந்த ஃபோனுகளில் வந்து வேலை செய்யாதுன்றாங்க. ஸோ நீங்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டு எந்த ஃபோனில் கேட்டகரியில் இருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால், உண்மையாகவே வாட்ஸ்அப் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபேஸ் டைம் இருக்குதானே, ஆப்பிள்ட ஃபேஸ் டைம், அவங்க வந்து விஆர் வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து முகங்களை வந்து விஆர் ஏஆரை யூஸ் பண்ணி வந்து முகங்களை மாற்றி கால் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு கொப்பி அடிக்கிற நோக்கத்தில் தான் ஃபேஸ்புக் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஃபேஸ்புக்கில் பேரையும் வந்து மாற்றிருக்கிறாங்க தானே, அதனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால், வாட்ஸ்அப்புக்கு வந்து இன் ஃபியூச்சரில், உடனே இருக்காது, இன் ஃபியூச்சரில் வந்து விஆர்ஏஆரை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் கதைக்கிற மாதிரிக்கு ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க. அதனால தான் ஐஓஎஸ் 10 கீழே இருக்கிற ஆண்ட்ராய்ட் வேர்ஷன் 4.0 கீழே இருக்கிற எல்லா வாட்ஸ்அப்பையும் வந்து நிப்பாட்டுறாங்க என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.